ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செவந்தி சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அட்டகாசமான சுவையில் சிறு கீரை சாம்பார் தான் என்னோடய ஸ்டைலில் நான் வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது, இதில் நார்ச்சத்து அதிகமாகவே இருக்குது. சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கும் மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்வதற்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கீரை கிடச்சா மிஸ் பண்ணாதீங்க, கட்டாயம் வாங்கி இது போலவே நீங்களும் ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேவையான பொருட்கள் அதுக்கு ஒரு கட்டு சிறு கீரையை நான் புதுசாக கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 200 கிராமில் பாசிப்பருப்பும் துவரம்பருப்பும் சேம் ரேஷியோவில் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் 4 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 தக்காளியை கட் பண்ணி எடுத்திருக்கேன். 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் கட் பண்ணிவிட்டு. பூண்டு 1 கட்டியும் உரித்து வச்சுருக்கேன். இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ குக்கரில் நான் பருப்பை சேர்த்துக்கிறேன். வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ அடுப்பில் வச்சு வேக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பருப்பு நல்லா வெந்துச்சுங்க. இப்போ ஒரு மத்து வச்சு பருப்பை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பருப்பை நல்லா கடைஞ்சாச்சு. அடுப்பை பற்ற வச்சு ஒரு வானல் வச்சுருக்கேன். அதில் தேவைக்கேற்ப நான் ஆயில் விட்டுக்கிறேன். கொஞ்சமாக கடுகு, சின்ன சீரகம் சேர்த்துட்டு, பூண்டை சேர்த்துட்டு, வெங்காயத்தையும் நல்லா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டாக செவந்தால் போதும், கரிஞ்சிடக்கூடாது, சுவை மாறிடும். இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கீரையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கீரை ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. 1/2 பாயில் ஆனதும் கடைஞ்சி வச்சுருக்க பருப்பு தண்ணியை அதோட சேர்த்துக்கலாம். கீரையோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ப சாம்பாருக்கு தேவைக்கேற்ப தண்ணி ஆட் பண்ணிவிட்டு சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு 1-5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. 1-5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுட்டு அடுப்பை அணைச்சிக்கலாம். நம்ம இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சூடாக நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். சத்தான சிறுகீரை சாம்பார் சூப்பராக தயாராகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது போலவே நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சுவை எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் வீடியோஸ் உங்களுக்கு வேணால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வரும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.